நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நகைகள் கொள்ளை வழக்கில் கைதான பணிப்பெண் மற்றும் ஓட்டுநர் ஆகியோருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கொள்ளை தொடர்பாக விசாரணை நடத்தும் காவல்துறையினர் பணிப்பெண் ஈஸ்வரி, ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரித்தனர். அதன் பேரில் அவர்களிடம் இருந்த நகை பணம் அனைத்தையும் காவல்துறையினர் மீட்டனர். இந்த நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அனைத்து விதமான பொருட்களும் திரும்ப பெற்ற காரணத்தினால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதி நாள்தோறும் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டாா்.